சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ரெய்சினா மாநாடு துடிப்புமிக்க தளமாக விளங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்த இந்தியாவின் முக்கியமான வெளியுறவு கொள்கை மாநாடான ரெய்சினா மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் வெளியுறவு அமைச்சகமும் நோக்கர்கள் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தன அநேக நிகழ்வுகளை கொண்ட இந்த நூற்றாண்டின் முதல் இருபது ஆண்டுகளில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உலக முயற்சிகள் வாய்ப்புகளை கண்டறிதல் மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்தியாவின் பங்களிப்பாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் ஏழு நாடுகளின் முன்னாள் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் ரஷ்யா ஈரான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உலகம் சந்தித்து வரும் பல்வேறு சவால்கள் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் இந்த மாநாட்டின் மூலம் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து உரையாற்ற தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவும் நிலையில் முதல் வெளிநாட்டு நிகழ்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஜாரிஃப் கலந்து கொள்ள இருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது